ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீ ஃப்ரேம்ஸ். நான் உங்கள் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதை நம்ம பல்காக போட்டுட்டு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வீக் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலான்னு இன்றைக்கி சொல்கிறவாங்க பார்க்கலாம். டேஸ்டியான க்ரன்ச்சியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பாருங்கள். பாருங்கள், நான் பெரிய சைஸை உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்குலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கணும். இப்படி தோல் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கணும். அதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு ஆப்டான ஒரு பொட்டேட்டோ. தண்ணி மூழ்கிற அளவுக்கு இப்படி டிப் பண்ணி வச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு எடுத்துகிட்டு ஹெட் அண்ட் டெயில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இன்னும் நமக்கு அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக வரணும். அதுக்காக நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். குருமாக்கோ இல்லை மற்ற எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸினுடைய ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். 2 டைம் இதை வந்து ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதனுடைய ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகணும். அதனால் பாருங்கள் எவ்வளோ ஸ்டார்ச் இருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னொருக்கா வாஷ் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இது 2nd டைம் பிளேட்டில் மாற்றியாச்சு. கருக்கறக்கு முன்னாடி ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்துகிட்டு நம்ம தண்ணியெல்லாம் வந்துட்டு மஸ்லினில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இப்படி சிங்கிள் பீசஸாக போட்டு இப்படி எடுத்து டை பண்ணி வச்சுக்கோங்க. அடி கனமுள்ள பாத்திரத்தை எடுத்துகிட்டு நம்ம நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 80% பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா வெந்துடுற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி உடையணும். ஸோ எல்லாமே நான் போட்டு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் உள்ளே போட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறப்ப பாக்கி இருக்க 20% நல்லா நமக்கு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக கிடைக்கும். 2nd டைம் போடணும். மேலே ஸ்பைசஸ் என்ன போடணுன்னா பாருங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாட் மசாலா 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட பெப்பர். நான் எப்போவுமே ஃப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெஷ் பெப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாட் மசாலாவும் சால்ட்டும் இப்படி டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்படி பண்ணிவிட்டு வச்சுடுங்க. சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல க்ரன்ச்சியான மொறுமொறு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நான் 1 டைம் நம்ம பொறிச்சோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு 1 வீக் இருக்கிற மாதிரி அந்த 80% நம்ம வேவிச்ச பொட்டேட்டோவை இந்த மாதிரி ஏர்டைட் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ அந்த 1 வீக் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாக்கி இருக்கிறத 100%, அதாவது பாக்கி அந்த 20% நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து ஸ்நாக்ஸ் டைமுக்கு கொடுத்தாச்சு. நல்லா மொறுமொறு க்ரன்ச்சியாக டேஸ்டியாக வந்திருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல ரெசிபியோட சம்மர் ஸ்பெஷலோட உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை. டேக் கேர்.